ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ் இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் வீக்கெண்டு அமீர் கப் ஃபைனல்ஸு மேட்ச் வந்து நடந்தது இங்கே கத்தாரில் அது பார்க்கறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் அதுதான் வந்து ஒரு குட்டி விலாகாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஒரு குட்டி விலாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்றைக்கி மேட்ச் வந்து நைட்டு ஒரு ஏழு மணி போல் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கிளம்பி இருந்தோம் அங்கே கேட்டுமே வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில காரணத்தினால நாங்கள் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தப்போ நாங்கள் கத்தாரில் இருந்துக்கிட்டே ஒரு மேட்ச் கூட வந்து எங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அதனால இந்த மேட்சையாவது பார்க்கறதுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால இந்த அமீர் கப்பு ஃபைனல் மேட்ச் பார்க்குறதுக்கு ஒரு வழியாக நாங்கள் கிளம்பி வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் கத்தர் ஃபவுண்டேஷனில் இருக்கிற ட்ராமில் ஏறி அங்கே போய்கிட்டு இருக்கோம் ஸ்டேடியமுக்கு இந்த இடம் எல்லாமே வந்து கத்தர் ஃபவுண்டேஷன் உள்ளே இருக்கிற இடம்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நாங்கள் வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த மேட்ச்சில் வந்து யார் யார் எல்லாம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அல்சாது டீமும் கத்தர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு தான் வந்து விளையாடுறாங்க இந்த மேட்ச்சை யார் வின் பண்ணாங்க அப்படின்னா அல்சாது டீம் தான் வந்து வின் பண்ணாங்க மேட்ச் வந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து டென் ஓ கிளாக் போல் ஆயிடுச்சு இந்த மேட்சோட ஓப்பனிங் செரிமனின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ப்ரீ மேட்ச் செரிமனி அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட வீடியோலாம் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி இருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கத்தர் நேஷ்னல் லைப்ரரி இது தான் அந்த கத்தர் நேஷ்னல் லைப்ரரி இந்த ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் ட்ராம்லேருந்து இறங்கி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நடந்து தான் போகணும் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் கிட்டே அங்கே வந்து கொஞ்சம் செக்கிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருந்தது அது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டேடியம் கிட்டே போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து மணி வந்து ஆறு மணி போல் ஆயிடுச்சு ஈவினிங்கு ரெண்டு டீமோட ஃபேன்ஸுமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு பாருங்கள் நீங்களே எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களுமே வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் மேட்ச்சை பார்த்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு வீக்கெண்டு வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு இவங்கெல்லாம் வந்து அல்சாது டீமோட ஃபேன்ஸு இப்போ நாங்கள் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் கிட்டே வந்தாச்சு இங்கே வந்து எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேடியமுக்குள்ளே போய் சீட்டில் போய் உட்கார்றதுக்கு கிட்டத்தட்ட மணி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா செவன் ஓ கிளாக்குக்கு வந்து மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் இப்படி தான் எங்களோட வீக்கெண்டு போன வீக்கெண்டு ஃப்ரைடே வந்து இப் இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினோம் ரொம்ப ஜாலியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்